நான் வந்து தலைமை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் விஷால மதிக்கிறேன். பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மேலே போராட முடியாது, நீங்கள்லாம் தன்மையோடு தான் போராடுவீங்க. நான்லாம் எனக்கெல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல. இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அத்தனை பாலிடிக்ஸ், இந்த பாலிடிக்ஸை விட நான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸே சந்திக்கிறேயா, அதனால தான் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் வந்து நான் நிற்கிறதுக்கு எனக்கு என்னத்துக்கு வேணும் பர்மிஷன்? பர்மிஷன்ல வரக்கூடாது, கைது பண்ணிப்பாரு, கைது பண்ணிப்பாரு. சென்ட்ரல் ஜெயில் வாசல்லையே காரை உட்டி இடிச்சுட்டு போறான்னு டி ராஜேந்தர். ஆவியில வெந்தாதான் இட்லி, அடிமடியில கை வைக்கிறாரு அருண் ஜெட்லி. சினிமா கடன் கிடக்கிறான் பட்னி, போற போக்க பார்த்தா எடுத்து விக்கின்னு போறதுக்கு கிட்னி. இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பிரதமர் மோடி. தமிழ்நாட்டில் திரையரங்குகள் எல்லாம் கிடக்கிறது மூடி, தமிழ் திரையுலகமே கிடக்கிறது வாடி. உணர்வுள்ளவர்கள் இங்கே நிற்கிறோம் கூடி, உணர்ச்சியை கொட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் தாடி. திரையரங்கத்து உரிமையாளர்களுடைய போராட்டத்தை மதிக்கிறேன், ஆனா நீங்க ஆல் ஆஃப் சடன் இந்த போராட்டத்தை இப்ப ஆரம்பிக்காம வருமுன் காக்க வேண்டும் என்று முன்னாடி ஏன் யோசிக்கல? யோசிச்சிருந்தா ஓடுற படத்தை இப்ப நிறுத்திட்டீங்க. என் பையனோட படத்துக்காக சொல்ல, சாதாரண சின்ன சின்ன படங்கள் நின்று இருக்கு. ஒரு அன்பானவன், அசராதவன், அடங்காதவனா இருக்கட்டும், ஜெயம் ரவியோட வனமகனா இருக்கட்டும், இவன் தந்திரனா இருக்கட்டும், சின்ன சின்ன படங்கள் அந்த தயாரிப்பாளர் என்ன ஆவாங்க? யாரு தருவாங்க உங்களுக்கு கோடி? எங்க போவாங்க? யாரு காப்பாத்துவாங்க? ஆனா சுனாமி சொல்லிட்டு வராது. 58% இவ்வளவு வரினதும் திரையரங்கு உரிமையாளருக்கு வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. உடனே திரையரங்கத்தை இழுத்து மூடிட்டாங்க. ஆனால் திரையரங்கம் இழுத்து மூடப்பட்டிருக்குது. இந்த அரசு என்ன நடவடிக்கை, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இது வரைக்கும் பதில் சொல்ல, எங்களுடைய தயாரிப்பாளருக்கு போய் நாங்கள் ஏழாமையில் இருக்கிறோம், நெஞ்சிலாம் கொதிக்குதியா? பணம் போட்டு மூலதனம் போட்டு படம் எடுக்கக்கூடிய நமக்கு நமக்கு என்ன இயலாம, என்னையா இயலாம உணர்வு? இன்னொன்று, திரையரங்கத்தை மூடிட்டு நான் அதான் சொன்னேன், சினிமாவோட பவர் என்ன? ஒரு 10 நாளைக்கு தியேட்டர் மூடுங்கயா, 10 நாளைக்கு. எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பிக் பாக்கெட்டு, எத்தனை அநியாயம், அத்தனையும் பெருகி போயிடும். நாட்டில் சட்ட ஒழுங்க நிற்காது. ஆள்ற ஆளுங்கட்சி ஆடும், இந்திய அளவில் ஆடும். சினிமாவோட பவர்ஃபுல்லு. எல்லாத்துக்கும் சினிமாகாரம் வேணும், எல்லாத்துக்கும் சினிமாகாரம் வேணும். ஆனால் சினிமாக்காரனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கி திரையுலகத்தில் போய் இன்றைக்கி திரையரங்கெல்லாம் மூடி கிடக்குது. நான் வந்து தலைமை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் விஷால மதிக்கிறேன். பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மேலே போராட முடியாது, நீங்கள்லாம் தன்மையோடு தான் போராடுவீங்க. நான்லாம் எனக்கெல்லாம் என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல. நான் பதவி வச்சுட்டு இங்கே போராடல. நான் தமிழ் திரைப்பட தயாரர் சங்கத்தில் எந்த பதவி எனக்கு இல்லை. நான் இந்த பதவிக்கு ஏன் வரலை தெரியுமா? என்னை தேர்தலில் தான் நிற்க சொன்னாங்க, ஆனால் நான் நிற்கலை. ஏன் தெரியுமா? இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அத்தனை பாலிடிக்ஸு, இந்த பாலிடிக்ஸை விட நான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸே சந்திக்கிறேயா, அதனால தான் இன்றைக்கி சந்திச்சுட்டு இருக்கிறேன். நான் கேட்குறேன், இந்த வளாகத்தில் வந்து நான் அரசியல் பேசலை. என்ன கேட்குறேன்னா, ஜிஎஸ்டி என்பது அட்டை உறிஞ்சால் ரத்தத்தை எடுக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். இதை போய் இந்த வர்த்தக சபையின் வளாகத்தில் நான் நின்று ஏன் சொல்கிறேன்னா, ஏன் வர்த்தக சபை வளாகத்துக்கு வந்தேன்? நான் சட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நான் சட்டசபைக்கு முன்னால் போய் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் குரல் கொடுக்கல. நான் நாரதகான சபாவுக்கு முன்னாடி நின்று குரல் கொடுக்கல. என்னுடைய முன்னாள் வீடு இருந்த இந்தி பிரச்சார சபாவில் நின்று நான் குரல் கொடுக்கல. நான் தேவனோட திருச்சபையில் நின்று குரல் கொடுக்கல. என்னுடைய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை வளாகத்தில் வந்து நான் நிற்கிறதுக்கு எனக்கு என்னத்துக்கு வேணும் பர்மிஷன்? இன்னைக்கு நீ பர்மிஷன்ல வரக்கூடாது, கைது பண்ணிப்பாரு, கைது பண்ணிப்பாரு. சென்ட்ரல் ஜெயில் வாசல்லையே காரை உட்டி இடிச்சுட்டு போறான் டி ராஜேந்தர். இதுக்கெல்லாம் நான் இன்னொன்னு, நான் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவரா கட்டிட்டு வர்ற கரை வேட்டி, வேட்டி கட்டிட்டு வந்தா இருக்கும் கரை. நான் கரையோட வரல, சினிமா உலகத்து மேல இருந்த அக்கறையோட வந்திருக்கிறேன். தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சினிமா உலகம் ஏறணும் கரங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நேற்று இரவு எனக்கு ஃபோன் வருகிறது. என்ன ஃபோன் வருகிறது? நீங்கள் போராட்டம் நடத்துவதற்கு
பர்மிஷன் உத்தரவு வாங்கியிருக்கிறீர்களா என்று. அப்படி உத்தரவு இல்லாத காரணத்தால் இந்த போராட்ட களத்துக்கு வரக்கூடாது என்று அத்தனை தயாரிப்பாளர்களுக்கு தொலைபேசிகளை மிரட்டல் கொடுக்கிறார்கள். என்ன காரணம்? நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு மாலை பத்திரிகையிலே இத்தனை பேர் திரண்டு வாருங்கள், நாங்கள் மாபெரும் போராட்டம் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் இங்கே நாங்கள் வேஷம் போட்டு கோஷம் போட வரவில்லை, உணர்வோடு எங்களுடைய உணர்வை சொல்ல நாங்கள் திரண்டிருக்கின்றோம் என கேட்டாங்க. பர்மிஷன் இல்லையே, என்ன பண்ணுங்க? இல்லை, பர்மிஷன் நான் வள்ளுவர் கோட்டத்தில் கேட்டேனே, நான் கேட்டதுக்கு திரை உலகத்தின் சார்பாக இல்லை, என்னுடைய கட்சியின் சார்பாக. ஜென்ரலாகவே ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களே, இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பர்மிஷன் கேட்டால் கூட இந்த ஆட்சியில் கிடைக்கல. முறைப்படி கேட்டேன், கடிதம் கொடுத்தேன், கிடைக்கல. அப்போ நான் எங்கே போவேன்? அப்போ என் திரையுலகத்துக்காக எனக்கு சோறு போட்டது சினிமா, என்னை அடையாளம் கட்டது சினிமா, என்னை வாழ வச்சது சினிமா, என்னை வாழ வச்ச சினிமாவுக்காக இன்றைக்கி திரையரங்கள் மூடி இருக்குது. மனசு வருத்தமாக இருக்கு. நான் வணங்கக்கூடிய நான் திரையரங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறவன், அங்கே வந்து போகிற ரசிகர் பெருமக்கள் மட்டுமே என்னோடய தெய்வம் சொல்கிறவன். நான் தோல் தட்டில் சோறு எடுத்து போட்டு சாப்பிட்டா கூட அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோத்து பிறக்கையில் என்னோடய ரசிகன் சொல்கிறீங்கன்னு சொன்னால் உண்மை. நான் படித்த எம்ஏ எனக்கு சோறு போடல சார், நான் படித்த எம்ஹெச்டி எனக்கு சோறு போடல சார், இந்த சினிமா உலகம் எனக்கு சோறு போட்டிருக்கு, என்னை ஆளாக்கியிருக்கு. என்ன மட்டும் இல்லை, என் மகன் இன்னைக்கு சிலம்பரசன் எஸ்டிஆராக விளைஞ்சிருக்கிறான்னா, நாங்களாம் சின்ன தயாரிப்பாளர்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பிரதமர் மோடி, தமிழ்நாட்டில் திரையரங்குகள் எல்லாம் கிடக்கிறது மூடி, தமிழ் திரையுலகமே கிடக்கிறது வாடி. உணர்வுள்ளவர்கள் இங்கே நிற்கிறோம் கூடி, உணர்ச்சியை கொட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் தாடி. என்ன காரணம்? கோடி கோடியே எங்கள்கிட்ட பணம் கொட்டி கிடக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு குரல் கொடுக்கல சார், சாதாரண சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாரும். நாங்கள் சேம்பரில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல, இல்லை தயாரிப்பாளர் சங்கத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வரல. எங்களுடைய இன்னைக்கு திரைப்பட எங்களுடைய தென்னிந்திய அதாவது எங்களுடைய திரையரங்கத்து உரிமையாளர்கள் தான் கொதிச்சு போய் இந்தியாவில் எங்கேயா ரெட்டை வரி ஜிஎஸ்டி மத்திய அரசு போட்டது 28%, தமிழ்நாடு அரசு கேளிக்கை வரி 30%, இதர வரி 4%, 62%, மத்தியில் ஒரு வரி, மாநிலத்தில் ஒரு வரி, இப்படி போடுவீங்களா? ரெட்ட வரி எங்களால் தாங்க முடியாத வழியா? ரெட்ட வரி உலகத்தில் உண்டா? கேட்குறோம். எங்களுக்கு கேளிக்கை வரி நீக்கினா மட்டும் போராது, எங்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட வேண்டும் சார். இந்தியாவிலே கர்நாடகா இருக்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிட்றேன் சார. கர்நாடகாவில் தான் சார் ஒரு காலகட்டத்தில் டோட்டல் டேக்ஸ் ஃப்ரீ கன்னட திரையுலகத்தை வாழ வைக்க, வேற யாரும் வாழ வைக்கல, கன்னட திரையுலகம். அந்த கன்னடாவில் ஒரு திருட்டு வீசிட்டு ஓட முடியாது, அங்கே இருக்கிற ரசிகம் அடித்து உதைக்கிறான். அந்த கன்னட மக்களுடைய அந்த மொழி பற்றை, அந்த மொழி பக்தியை மதிக்கிறையா, கையெடுத்து கும்பிட்றையா. அதேமாதிரி ஆந்திராவில் சின்ன படத்துக்கு 7% முன்னாடி, பெரிய பட்ஜெட் படத்துக்கு 15%, இதெல்லாம் பார்த்து தான் நான் முன்னாள் முதல்வருடைய ஆட்சி காலத்தில் நான் என் கட்சியின் சார்பாக இருந்த பதவியை வச்சு என்னால் சினிமாவுக்காக டோட்டல் டேக்ஸ் ஃப்ரீ வாங்கணும்னு போராடணும். தமிழில் தலைப்பு வச்சா டேக்ஸ் ஃப்ரீ கொடுத்தேன்னு கொடுத்தது முன்னாள் முதல்வர் கலைஞரோட அரசு. அதை வேறு விதத்தில் கடைபிடிச்சது அம்மாவோட அரசு. ஆனால் அம்மாவை வச்சு தான் ஓட்டு வாங்கினீங்க, அந்த அம்மாவை விட நீங்கள் பெரிய கொம்பா, நீங்கள் போடுவீங்க 30% டாக்ஸு, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் சினிமாக்காரங்க போடுவீங்க வரி, நீங்கள் நின்று ஓட்டு வாங்கியிருக்கீங்களா? ஓட்டு வாங்க முடியுமா? உங்களால் வந்து வாங்குங்க பார்ப்போம் ஓட்டு. அந்த அம்மா போட்ட பிச்சை நீங்கள் இன்னைக்கு சினிமா உலகம் திரையரங்குகள்லாம் கிடக்கும் மூடி சும்மா இருப்பீங்களா? லேட் ஆக்ஷன் எடுப்பீங்களா? அப்படி 20-30% கேளிக்கை வரியா, எங்கே இருக்குது ரெட்ட வரி? கேரளாவில் 30% டோட்டல் நீக்கம், 28% 2.2%. அந்த கேரளா எங்க? இன்னைக்கு ஆந்திராவில் போராட்டம் வெடிக்குது, அந்த ஆந்திரா எங்க? எல்லாத்த விட
வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, மேற்கு வங்காளத்தில் இந்த ஜிஎஸ்டி 100 ரூபாய்க்குள்ள இருந்தால் 18%னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு இருக்கு 50%னு வச்சுங்க. அந்த 50% அந்த திரையுலகத்துக்காக விட்டு கொடுத்த அந்த மேற்கு வங்கள அரசு இருக்கக்கூடிய திசையை பார்த்து கும்பிட்றோம். அங்கேயும் இருக்கிறது ஒரு அம்மா தான். ஆக இந்த நாட்டுக்கு தேவை அம்மா, இல்லைன்னு வந்து ஆட்சிலாம் ஆயிடுது. சும்மா ஏமாத்துறாங்க, சும்மா அதான உண்மை என்ன? இல்லாட்டா அந்த அம்மா புண்ணியவதி செத்து அத்தனை நாள் ஆகுது, ஏன் யாரும் கேட்கல? விசாரணை கமிஷன் யாராருக்கோ போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு இருக்குது. கமிஷன் எப்படி கேட்பாங்க விசாரணை கமிஷன்? நான் கேட்போம்ல, கேட்கிறோம்ல. இன்னொன்று, ஒரு அவுட்டோர் யூனிட் புக் பண்ணா 5 லட்சம் பில்லுனா 590,000 ரூபா கட்டணும். அடுத்தது ரெக்கார்டிங் தியேட்டர் போய் ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங் பண்ணீங்க, 5 லட்சம் ரூபா பில்லா, அங்கே 590 கட்டணும். அடுத்தது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேறு என்ன பண்ணீங்கன்னா 10 லட்சமா 28% அங்கே, அது அங்கே ஒரு மறுபடியும் 180,000 ரூபா 18% 11,80,000 ரூபா கட்டணும். டிஐ பண்ணுறீங்களா 10 லட்சம், மறுபடியும் அங்கே 180. அப்போ ஏங்க, படம் ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் இத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டினா சினிமாக்காரன் ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கான். இதோட டோட்டலாக சங்கு, படமே எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் படம் எடுத்தா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விற்றா அங்கே ஒரு 12%, அடுத்தது தியேட்டரில் ஓடி 60% வட்டியெல்லாம் கட்டி அழுது மீதி வர ஷேரை பிரிச்சுக்கிட்டா அங்கே ஒரு ஜிஎஸ்டி. அப்பா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் இந்த கடைக்கு போனால் ஒரு டாக்ஸுங்க, இந்த கடைக்கு போனால் ஒரு வரிங்க, அந்த கடைக்கு போனால் ஒரு வரின்னு, ஒரு சினிமாவுக்கு பலமுனை வரியா? இத்தனை பலமுனை தாக்குதலா? இதெல்லாம் சேம்பர் போய் ஆவியில் வெந்தாதான் இட்லி, அடிமடியில் கை வைக்கிறாரு அருண் ஜெட்லி, சினிமா கடன் கிடக்கிறோம் பட்னி, போகிற போக்க பார்த்தா எடுத்து விற்கணும் போல இருக்கு கிட்னி, திரையுலகமே ஆயிடும் போல இருக்கு சட்னி, அதுக்கும் கேட்பாம போல இருக்கு 18%. அதனால இதெல்லாம் போய் இன்னொன்று, நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறீங்க, உடனடியாக கொடுக்கணும். நான் விஷாலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், மூணாவது மூட்டாங்க திரையுலக திரையரங்குகளை, சினிமா உலகத்தில் எல்லாத்தையும் வரமுறைப்படுத்தி திரைப்பட தயாரிப்பில் நம்ம படம் எடுக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது. பெரிய தயாரிப்பாளர் வாழ்ந்துடலாங்க, சின்ன தயாரிப்பாளர் எப்படி வாழ முடியும்? கடலில் திமிங்கலம் இழுக்குங்கிறதுக்காக மீன்களே இருக்கக்கூடாதுன்னு இறைவனோட படைப்பு இல்லை, திமிங்கலம் இருக்கிற இடத்துல மீன்களும் இருக்கும். சினிமாவில் இருக்கக்கூடிய சில திமிங்கலங்கள், இந்த சின்ன மீன்கள்லாம் செத்துட்டோம், இந்த சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் இங்கே வந்து நிற்கக்கூடிய எத்தனையோ உணர்வுள்ள சின்ன தயாரிப்பாளர் வர முடியல, ஆனால் குமுறிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா வர்த்தக சபைக்குள்ள வளாகத்திலே உத்தரவில்லை, போனீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள் என்று மிரட்டுறாங்க.